அம்பேத்கர் இது 2000ல ரிலீஸ் ஆன ஒரு ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ஃபிலிம் அண்ட் மிச்ச லாங்குவேஜ்லயும் இந்த படம் வந்து டப் பண்ணி வந்திருக்கு இதுல டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அதாவது பீம்ராவ் அம்பேத்கர் அவரோட வாழ்க்கை வரலாறும் அவர் அவரோட கம்யூனிட்டிக்காக எவ்வளவுலாம் பாடுபட்டிருக்காருங்கிறதையும் இந்த படத்துல வந்து காட்டியிருப்பாங்க படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல டிராயிங் பெயிண்டிங்ஸ் எல்லாம் காட்டுவாங்க அதுல நிறைய கொஸ்டின் மார்க்கோட இந்த படம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும் என்னெல்லாம் கேள்வி கேட்பாங்கன்னா எப்படி சூத்ராஸ் அழைக்கப்படுற மக்கள் மட்டும் தீண்டத்தகாதவங்களா ஆனாங்க ஏன் ரிக்வேதத்துல இவங்க மட்டும் பாதத்திலிருந்து பிறந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க பேஷ்வா அவரோட ஆட்சி அமைக்கப்பட்ட காலகட்டங்கள்ல இந்த தீண்டத்தகாதவங்கன்னு சொல்ல மக்களுக்கு எவ்வளவு அநியாயம் இழக்கப்பட்டிருக்குன்னு ரெண்டு விஷயத்த முன்னுதாரணமா காட்டியிருக்காங்க அதுல ஒண்ணு என்னன்னா அந்த மக்கள் ரோடுல நடக்கும்போது அவங்களோட இடுப்புக்கு கீழே ப்ரூம்ஸ்டிக் அதாவது வாரிகள் கட்டிட்டு தான் நடக்கணுமா ஏன்னா அவங்களோட கால் அந்த தரையில பட்டா அது வந்துட்டு தீட்டாயிருமா அது வந்துட்டு அசுத்தமாயிருமா அதே மாதிரி அவங்களோட மூச்சு காற்று எச்சில் கூட இந்த அண்ட சராசரத்தையே புல்யூர் பண்ணிரும்னு அவங்களோட வாயோட சேர்த்து கழுத்து உரமா அவங்க வந்துட்டு ஒரு மண்பானை வந்துட்டு கட்டிட்டு தான் நடக்கணும் அவங்களோட எச்சில் கூட இந்த பூமியில விழுந்துடக்கூடாது இப்படி எல்லாம் சட்டங்கள் இருந்திருக்கு பேஷ்வா ஆட்சி காலகட்டங்கள்ல இந்த மாதிரி அநியாயங்களும் கொடுமைகளும் சில மக்களுக்கு மட்டும் இந்த நாட்டுல மட்டும்தான் நடந்திருக்கு பொதுவா மிச்ச நாடுகள்ல வந்துட்டு வேற வேற மக்கள் இல்ல வேற வேற மதத்தை சார்ந்த மக்களை இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க ஆனா இங்க மட்டும்தான் பிறப்படிப்படையில வர கேஸ்ட் அது ஒண்ணு வச்சுட்டு தன் மதத்துக்குள்ளேயே சில மக்களை வந்துட்டு இவ்வளவு கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க மனு தர்மத்துல சூத்திரன் தீண்ட தகாதவன் இருக்கு அவனுக்கு பொது இடங்கள்ல நடக்கிறதுக்கான உரிமை கிடையாதுன்னு சொல்லியிருக்கு அதே மாதிரி இறந்த மிருகங்களை சுமக்கிறவன் சொல்லியிருக்கு இந்த மாதிரி சட்டங்கள்லாம் யார் இயற்றினா இந்த மாதிரி சம்பிரதாயங்கள் கட்டுப்பாடுகள் குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டுமான அநீதிகள் அடிமைப்படுத்துதல் அப்படின்னு கட்டுக்கடங்காத அக்கிரமங்கள் ஆன்மீக நாடு தெய்வீக நாடுன்னு சொல்ற இந்த இந்தியால மட்டுமே நடந்திருக்கு இப்பெல்லாம் அது ஓரளவுக்கு கம்மியானாலும் இன்னும் சில இடங்கள்ல இதெல்லாம் நடந்துட்டுதான் இருக்கு அது வெளியே யாருக்கும் அவ்வளவா தெரியாததுனால அவங்க எல்லாரும் முன்னேறிட்டதா சில மக்கள் வந்துட்டு நினைச்சிட்டு இருப்பாங்க படத்தோட முதல் காட்சியிலேயே அம்பேத்கரோட மறைவுக்கு பின்னால நடந்த ஒரு விஷயத்த காட்டுவாங்க தீண்ட தகாதவன்னு அழைக்கப்படுற மக்கள்ல ஒருத்தன் கோவில நுழைஞ்சிட்டதுனால சில மேல் ஜாதி மக்கள் எல்லாம் சேர்ந்து இப்ப என்ன எல்லாருக்கும் அம்பேத்கர்னு நினைப்பு வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் தான் அம்பேத்கரோட வாழ்க்கை வரலாறுக்குள்ள படம் வந்துட்டு டிராவல் ஆக ஆரம்பிக்குது அம்பேத்கரை குறிக்கிற விதமா சில புத்தகங்களையும் கண்ணாடியும் வந்துட்டு முதல்ல காட்டுறாங்க அவர் வழக்கம் போல அவரோட புத்தகங்களை வாசிக்கிறாரு எழுதுறாரு அப்ப லாஜ்பத் ராய் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு அம்பேத்கர்ட்ட வந்துட்டு பேச்சு கொடுப்பாரு பேச்சு கொடுத்துட்டு உங்களை பத்தி ப்ரொஃபசர் செலைன்மென் வந்துட்டு ரொம்பவே பெருமையா சொல்லியிருக்காரு உங்களோட எக்கனாமிக் தீசிஸ் பத்தி அவர் நிறையவே சொல்லியிருக்காரு எங்களுக்கு உங்களை மாதிரி ஒரு ஆள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் இந்தியா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல வந்துட்டு கலந்துக்க சொல்லிட்டு லாஜ்பத் ராய் வந்துட்டு கூப்பிடுறாரு ஆனா அம்பேத்கர் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிடறாரு இது ப்ரொஃபசர் செலைன்மென்க்கு தெரிஞ்சு ஒரு நாள் அம்பேத்கர்ட்ட பேசும்போது சொல்றாரு உன்னோட அகாடமிக் ஒர்க்ல எனக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸும் இல்ல நீ எல்லாமே சூப்பரா தான் பண்ற ஆனா நீ லாஜ்பத் ராய் கூட உன்னோட நாட்டுக்கான ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் நீ கலந்து பார்த்து எனக்கு ரொம்பவே ஏமாற்றத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்றாரு அப்ப அம்பேத்கர் அதுக்கு பதிலா சொல்றாரு நான் இங்க அமெரிக்கால படிக்க தான் வந்திருக்கேன் என்னால இந்த ஹோம்ரூல் லீக்ல எல்லாம் கலந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லிடுறாரு அப்போ வந்து ப்ரொஃபசர் செலைன்மென் ஓகே அது உன்னோட இஷ்டம் அதுல நான் தலையிட தயாரா இல்ல உன்னோட எக்கனாமிக் தீசிஸ் எதை பேஸ் பண்ணது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்ப அம்பேத்கர் வந்து கேஸ்டஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்றாரு ஓகே குட் லக்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு அதுக்கப்புறம் ஒரு காட்சியில அங்க அமெரிக்கால கருப்பினத்தர்களை எவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்றாங்கிறத காட்டியிருப்பாங்க இங்க எப்படி ஜாதி வன்கொடுமைகளோ அங்க வந்துட்டு நிறம் வச்சு உள்ள கொடுமைகள் இங்க கேஸ்டிசம்னா அங்க ரேசிசம் அதுக்கப்புறம் அம்பேத்கர் அவரோட தீசிஸ எழுதுறாரு அதுல என்ன எழுதுறாருன்னா நான்காம் ஜாதியினர் அப்படின்னு சொல்லப்படுறவங்க வந்துட்டு மிச்சம் முதல் மூன்று ஜாதிகளா இருக்கக்கூடியவங்க உயர் ஜாதிகளா இருக்கக்கூடியவங்களுக்கு வந்துட்டு சேவை பண்றது மட்டும்தான் இவங்களோட கடமையா இருக்கணும் இவங்க கடைசி வர ஏழைகளா தான் இருக்கணும் சொத்து சேர்க்கறதுக்கான உரிமை இவங்களுக்கு வந்துட்டு மறுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க அப்புறம் உயர் ஜாதியா இருக்கவங்க கூட இவங்க பேசக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கும் இதெல்லாம் அவர் எழுதிட்டு இருக்கும் போது அவரோட சின்ன வயசு நினைவுக்குள்ள அவர் வந்துட்டு போயிட்டு போயிட்டு வருவாரு அதுல ஒரு தடவை என்ன ஆகுதுன்னா அவங்களோட அம்மா வந்துட்டு அவங்களோட துணியை வந்துட்டு அயன் பண்ண கொடுத்துருப்பாங்க அந்த அயன் பண்றவர் அயன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கீழே மண்ணுல கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அதுல தேய்ச்சிட்டு இவருக்கு இவங்க அம்மா கையில வந்துட்டு கொடுப்பாங்க ஏன் அப்படி பண்றாங்கன்னா அந்த துணி வந்துட்டு தீட்டான் அதனால தண்ணியை விட்டு அதுல வந்துட்டு தொடச்சிட்டு கொடுக்குறாங்களாம் இவங்க தாழ்ந்த ஜாதிங்கிறதுனால முகத்தை பார்த்து கூட பேச மாட்டாங்க இன்னொரு நாள் என்ன ஆகுதுன்னா முடி வெட்டுறதுக்காக போறாங்க ஆனா அவங்க வந்துட்டு முடி வெட்டி விட முடியாதுன்னு சொல்றாங்க ஏன் இந்த எருமைகளுக்கு எல்லாம் நீங்க வெட்டுறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீங்க இந்த எருமை பண்ணி கழுதைகளோட கேவலம் என்னால உங்களுக்கு முடி வெட்டி விட முடியாது நீங்க எல்லாம் தீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிடுறான் இந்த மாதிரியான அவமானங்கள் அவர் வந்துட்டு தாழ்த்தப்பட்ட சமூகத்துல பிறந்த ஒரே காரணத்தினால மட்டுமே அவர் வந்துட்டு அனுபவிக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் என்ன எழுதுறாருன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்துட்டு வேதம் சொல்லக்கூடாது வேதம் கேட்கவும் கூடாது அதை மீறி அவங்க வேதத்தை கேட்டா அவங்களோட நாக்குகள் வெட்டப்படணும் கேட்டா காதுகள்ல ஈயத்தை காய்ச்சி ஊற்றப்படணும் அப்படின்னு எழுதிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே அவர் வந்துட்டு அவரோட தீசிஸ எல்லாரும் பிரசென்ட் பண்றாரு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அவர் வந்துட்டு பிரசென்ட் பண்ண போறாரு அதுல அவர் என்ன வாசிக்கிறாருன்னா இந்தியாவில உள்ள கிராமங்கள் எல்லாமே ஒரே சோசியல்
பண்ணிட்டு தான் அதை வந்து ரெண்டா கேட்டகரிஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்னு டச்சபிள்ஸ் அண்ட் இன்னொன்னு அன்டச்சபிள்ஸ், அதாவது தீண்ட கூடியவர்கள் தீண்ட கூடாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுல டச்சபிள்ஸ் ரூல் பண்ணுவாங்க, அன்டச்சபிள்ஸ் அவங்களுக்கு சேவை பண்ணிட்டு அடிமைகளா இருப்பாங்க. இதுதான் இந்தியால இந்த நாள் வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இவங்கவங்க என்னதான் செய்யணும், இவங்களுக்கான இந்த பொசிஷன் வந்துட்டு பிறப்பால நியமிக்கப்பட்டிருக்கு, தகுதி வச்சு இல்ல பிறப்பால நியமிக்கப்பட்டிருக்கு. இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு வழியுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போவே ஒரு அமெரிக்கன் கேள்வி கேட்கிறாரு, இந்த மாதிரி ரூல் இந்த மாதிரி கேஸ்டர்ஸ் எல்லாம் ஹிந்துஸ்க்கு மட்டும்தான் இருக்கா இல்ல அங்க இருக்கிற நான் ஹிந்துஸ்மே இதை வந்து ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அவர் வந்து சொல்றாரு, இல்ல அங்க நான் ஹிந்துஸா இருக்கிறவங்களும் இதுதான் ஃபாலோ பண்றாங்க, ஏன்னா அடிப்படையில இந்தியால இருக்கிற எல்லா மக்களுமே ஹிந்து தான், அவங்களோட ரத்தத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் ஊறி இருக்கு. சோ அவங்க வேற ஒரு ரிலீஜனுக்கு கன்வெர்ட் ஆனாலுமே இந்த கேஸ்ட் அப்படிங்கிறது அங்கேயுமே இருந்துட்டு இருக்கு. இவரோட இந்த தீசஸ் எல்லாம் வாசம் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே கிளாப் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி என்ன நடந்துட்டு இருக்கு. அப்ப ப்ரொஃபசர் செலைன்மேன் வந்துட்டு அம்பேத்கரை கூப்பிட்டு, நீங்க ஏன் ராஜ்பத் ராய் கூட உங்களோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல வந்து நீங்க கடந்துக்கணும்னு இப்பதான் எனக்கு புரியுது, உங்களோட போராட்டம் அவங்கள விட கொடுமையானது, நான் உங்களை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்துட்டு பாராட்டுறாரு. அதுக்கப்புறம் சர்ச்ல வந்துட்டு ஒரு பிரீஸ்டா இருக்கக்கூடியவர் வந்துட்டு அம்பேத்கருக்காக வந்துட்டு ப்ரே பண்றாங்க. அதாவது ஸ்டீவ் ப்ரவுன் அப்படிங்கிறவரோட தம்பி வந்துட்டு அங்க இந்தியால இருக்கிற சில பாதிப்புகளை வந்துட்டு என்கிட்ட சொன்னாரு, அங்க வந்துட்டு சில மக்கள் அன்டச்சபிள்ஸ் அழைக்கப்படுறாங்களாம், பல தலைமுறைகளா இதனால அடிமைப்பட்டு இருக்காங்களாம், அவங்கள அசுத்தமானவர்கள் அசுத்தமானவர்கள்னு சொல்லியே அவங்கள வந்துட்டு அசுத்தமானவங்களாவே மாத்திட்டாங்களாம், இந்த மாதிரியான கொடுமைகள் இந்தியால இருக்கிற நம்மளோட சகோதரர்கள் வந்துட்டு அனுபவிச்சு இருக்காங்க, அவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பீஸ்ட் வந்துட்டு சர்ச்ல வந்துட்டு ப்ரே பண்ணிக்கிறாரு. இதுக்கப்புறம் ஸ்டடீஸ்க்காக அம்பேத்கர் வந்துட்டு லண்டன் கிளம்பி போறாரு. அப்ப வந்துட்டு போலீஸ் அவரை வந்துட்டு செக் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்துல உள்ள இன்னொரு போலீஸ் வந்துட்டு அவனோட எக்கனாமிக் தீசிஸ் எடுத்து ரீட் பண்ணுவான். அதுல வந்து இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்ப வந்துட்டு அம்பேத்கர் வந்துட்டு அது என்னோட எக்கனாமிக் தீசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அப்போ வந்துட்டு page 37 சொல்லிட்டு ஹெட்டா இருக்கிற போலீஸ்ட்டு கொடுப்பாங்க. அதுல என்ன எழுதியிருக்கும்னா, பிரிட்டிஷ் தான் உலகத்திலேயே காஸ்ட்லியஸ்டான ஒரு கவர்மெண்ட், ஆனா அங்க இருக்கிற இந்திய மக்களோட வறுமைன்னு பார்த்தா உலக நாடுகள் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வாசித்தோடனே அந்த போலீஸ் வந்துட்டு அவரை தப்பா நினைச்சிட்டு சர்ச் ஹிம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே வந்துட்டு எதுவும் இல்லைன்னு தெரிஞ்ச அப்புறம் உள்ள விடுவாங்க. இதுல போலீஸ் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவரோட ஒரு பழைய மெமரிக்கு வந்துட்டு போறாரு. அதுல என்ன நடக்கும்னா, ஒரு மாட்டு வண்டி ஓடுற ஒருத்தன் வந்துட்டு இவங்களை வந்துட்டு உட்கார வச்சு ஓட்டிட்டு போவான். அப்ப வந்துட்டு டக்குன்னு திடீர்னு வந்துட்டு தள்ளி விட்டுருவான், நீங்க மகாத்மா என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவான். அப்ப இவங்க வந்துட்டு நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பே பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. டபுள் ஃபேர் ஆகுது ட்ரிபிள் ஃபேர் ஆகுது, நான் வந்து காசுக்காக என்ன நானே அசுத்தப்படுத்திக்கணுமா, நீங்க இதுலாம் ஏறக்கூடாது, நீங்க தீண்ட தகாதவர்கள் அப்படின்னு அவர் வந்துட்டு சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப தாகமா இருக்குன்னு அதுல ஒருத்தன் கேட்பான். அப்போ வந்துட்டு அவங்க வந்து குடிக்க தண்ணி கூட கொடுக்காம விரட்டி அடிச்சுவாங்க. மறுபடியும் படம் வந்துட்டு பிரசன்ட்கே வருது. அப்போதான் போலீஸ் வந்துட்டு ஓகே நீங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு லண்டன்ல வந்துட்டு அனுமதிப்பாரு. இந்த ப்ராப்ளம் ஆஃப் லுப்பிங்கிறதுலயும் அவர் வந்து ஒரு தீசிஸ் வந்து எழுத ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவர் வந்து லைப்ரரி போயிட்டு ரூமுக்கு வரும்போது அவருக்கு ஒரு லெட்டர் வருது. அது வந்துட்டு அவரோட மனைவி கிட்டேந்து வருது. அதுல என்ன எழுதிருக்குன்னா, அவங்களோட மகன் இறந்து போயிட்டு தான் வந்திருக்கு, அவங்கள்ட்ட பணம் இல்லாததுனால மகனோட நோயை குணப்படுத்தாத ஒரு சூழ்நிலையினால அந்த பையன் இறந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அம்பேத்கர் வந்துட்டு அவரோட மனைவிக்கு திரும்ப ஒரு லெட்டரை எழுதுறாரு. அதுல வந்துட்டு அவர் சில ஆறுதல் வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு இங்கே அவர் லண்டன்ல எவ்வளவு கஷ்டப்படுறாரு, பினான்சியலா அவர் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றாருங்கிற மாதிரியான விஷயங்களையும் அந்த லெட்டர்ல இன்க்ளூட் பண்ணியிருப்பாரு. இப்படி இருக்கும்போது அம்பேத்கருக்கு வந்துட்டு இன்னொரு ஒரு லெட்டர் வருது. அதுல என்ன இருக்குன்னா, அவரோட ஸ்காலர்ஷிப் காலகட்டங்கள் முடிவடைஞ்சதாகவும் அதனால அவர் உடனடியா இந்தியா கிளம்பணும்னு இருக்கு, அவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, ஆனா வேற வழி இல்ல இந்தியா போய்தான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபசர்ட்ட வந்து சொல்லிட்டு அவர் வந்து இந்தியா கிளம்பி போறாரு. இந்தியால அவரோட மனைவி அன்னைக்கு நைட் வந்து அவர்கிட்ட பேசுறாங்க, நான் நம்மளோட பையனை காப்பாத்த எவ்வளவோ முயற்சி பண்ணேன் ஆனா என்னால முடியல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அம்பேத்கர் வந்துட்டு அவங்களை வந்துட்டு ஆறுதல் படுத்துறாங்க. அப்போ வந்துட்டு ஒரு பாட்டு வருது. அந்த பாட்டோட மீனிங் என்னன்னா, உலகமே குருடா இருக்கு, பசு மாதிரியே கண்ணு குட்டியும் குருடாவே இருந்து இறந்து போயிருது அப்படின்னு சொல்லி இருக்கும் அதோட மீனிங். இதுல வந்துட்டு தாழ்த்தப்பட்ட மக்களோட நிலையை தான் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எப்படி தாய் பசு வந்துட்டு மூட நம்பிக்கைகள் மேல நம்பிக்கை வச்சு குருடாவே இருந்து இறந்து போகுதோ, அதோட அடுத்த தலைமுறையா இருக்கிற கண்ணு குட்டியும் அப்படி குருடாவே இருந்து இறந்து போயிருது, இது வந்து தலைமுறை தலைமுறையா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயங்கிற மாதிரி ஒரு மீனிங் வந்துட்டு அந்த பாட்டுல இருந்து நமக்கு வந்துட்டு புரிய வரும். நெக்ஸ்ட் டே அவங்களோட ஒய்ஃப் கேட்பாங்க, உங்களோட படிப்பெல்லாம் முடிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்ப அம்பேத்கர் வந்துட்டு அவரோட மனைவியே பார்த்துட்டு இருப்பாரு. நீங்க ஏன் என்ன இப்படியே பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவரோட மனைவி கேட்கும்போது அம்பேத்கருக்கு ஒரு சின்ன வயசுலோட ஒரு ஞாபகம் வரும். அவருக்கும் அவரோட மனைவிக்கும் சின்ன வயசுல நடந்த கல்யாணங்கள் வந்துட்டு அவருக்கு ஞாபகம் வரும். அவங்க தாழ்த்தப்பட்டவங்கிறதுனால அவங்களோட கல்யாணம் வந்துட்டு கோவில நடந்திருக்காது, மீன் மார்க்கெட் பக்கத்துல தான் அவங்களோட கல்யாணம் நடந்திருக்கும். அப்ப திடீர்னு மழை வரும்போது அவங்க வந்துட்டு ஒதுக்குவாங்க. இதை அவர் வந்துட்டு ஞாபகப்படுத்திட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் கதை வந்து பிரசன்ட்டே வரும்.
அப்போ அம்பேத்கர் வந்துட்டு சொல்றாரு இல்லைனா மேல படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்துட்டு இவ்வளோ நாலேஜ் வச்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு அவரோட ஒய்ஃப் கேட்குறாரு. அப்போ அவர் வந்துட்டு நான் பரோடா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒய்ஃப் வந்துட்டு நானும் உங்க கூட வரேன்னு சொல்றாங்க. முதல்ல நம்ம தங்குறதுக்கான ஒரு இடங்கள்லாம் பார்க்கணும், அதை பார்த்ததுக்கு அப்புறம் உடனே குழந்தையும் நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ அவங்க ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் இவர் பரோடா கிளம்பி போறாரு. பரோடா கிளம்பி போனோடனே முதல்ல வந்துட்டு ஒரு ரூம் மாதிரி அவர் கேட்கலான்னு போறாரு. ஒரு லாட்ஜில் போய் அவர் கேட்கும்போது அங்கே லாட்ஜில் நேம் கேஸ்ட் ரிலீஜியன் இப்படிலாம் கேட்குறாங்க. அப்போ அவர் வந்துட்டு மகர்னு சொன்னோடனே உனக்குலாம் ரூம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ வந்துட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. அப்போ வந்துட்டு அந்த லாட்ஜ் ஓனராக இருக்கக்கூடியவன் நீ என்ன என் லாட்ஜ் வந்துட்டு க்ளோஸ் பண்ணுங்கிற பிளானில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு லாட்ஜாக கேட்டு கேட்டு போகிறாங்க. ஆனால் ஒரு இடத்துலையும் அவர் தங்குறதுக்கான ஒரு இடத்த வந்துட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. ஒரு தங்குறதுக்கான ஒரு லாட்ஜில் ரூம் கொடுக்கறது கூட கேஸ்ட் ரிலீஜியன்லாம் கேட்டு தான் இங்கே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு கூட ஒரு வீடு வாடகைக்கு கொடுக்கணும்னா கேஸ்ட் ரிலீஜியன் எல்லாமே கேட்டுட்டு தான் கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து இன்னைக்கு வரைக்குமே இருந்துட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு வீட்டில் வந்துட்டு அவர் என்னமோ சொல்லி கடைசியில் போய் தங்குறாரு. அங்கே உள்ள ஒருத்தர் வந்துட்டு இவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது இவரை கவனிச்சுட்டு நீ வந்துட்டு பார்சி இல்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இல்லை நான் வந்துட்டு ஹிந்து அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அந்த லாட்ஜ் ஓனரோட ஒய்ஃப் வந்துட்டு இங்கே வந்துட்டு பார்சிக்கு மட்டும்தான் இடம், ஹிந்துஸ்க்குலாம் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு வரட்டு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அம்பேத்கர் சொல்கிறாரு, நான் பரோடாவில் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கேன், என்னால் பார்சி நேமில் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ண முடியும்னு சொல்லும்போது அவங்க ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு சரி ஓகே, ஆனால் நீ ஒரு நாளைக்கே 5 hours ஸ்டே பண்ணணும், நீ இங்கே தங்காத எங்களுக்கு பிரச்சனை வரும், நான் இன்னொரு ரூம் காட்டுறேன் நீ அங்கே போய் தங்குன்னு சொல்லுவாங்க. அந்த ரூம் ரொம்பவே கன்றாவியாக இருக்கும், ஒரு வசதியும் இருக்காது. அந்த ரூமுக்கு 5 hours வந்துட்டு இவங்க வாங்குவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்துட்டு இவரோட வேலைக்காக அவர் வந்துட்டு போகிறாரு. அங்கே ஆஃபீஸில் வந்துட்டு அவர் வந்துட்டு கொஞ்சம் ஹெட்டாகவும் மிச்ச மேல் ஜாதியாக இருக்கக்கூடியவங்க அவருக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ அங்கே கிளர்க்காக இருக்கக்கூடியவர்கிட்ட வந்துட்டு அந்த பையில எடுங்கன்னு அம்பேத்கர் சொல்லும்போது அதை எடுத்து இவரோட கையில் கொடுக்காம தூக்கி வீசுவார். அவங்க இவங்களுக்கு கீழே வேலை பார்த்தாலும் தன்னோட மேல் ஜாதிக்கிற கௌரவத்தை வந்துட்டு அவங்களால விட்டு கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் இவர் வந்து கேட்குற கேள்விக்கு யாருமே ஒழுங்காக பதில் சொல்கிறாங்க. கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுங்கன்னு ஒருத்தர்கிட்ட அங்கே ரிக்வஸ்ட் பண்ணும்போது அவனும் வந்துட்டு எடுத்து தர முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ இவரே சரின்னு போய் தண்ணி எடுத்து குடிக்க போகும்போது நீங்கள் தண்ணியை குடிக்கக்கூடாது, நீங்கள் பெரிய ஆஃபீஸராக இருக்கலாம், ஆனால் இந்த தண்ணி குடிக்கிறதுக்கான அதிகாரம் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஓகே நான் அதை பற்றி மகாராஜாட சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் கேட்கும்போது தாராளமாக போய் சொல்லி, ஏன் அவரோட மாளிகையிலேருந்து போய் நீ தண்ணி எடுத்து குடி, ஏன் இங்கே வர, இதுதான் நம்மளோட மதம், அதுக்கான கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது, அவர் தான் மகாராஜா வாசி, அவர் வந்து என்னன்னாலும் பண்ணலாம், உன்ன மாதிரி தீண்டத்தகாத நாய்களெல்லாம் கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி ஆஃபீஸர் போஸ்ட்லாம் உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவமானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கிளப்பை காட்டுறாங்க. அங்கே ஜஹாங்கீர்னு ஒருத்தர் வந்துட்டு அம்பேத்கர்ட்ட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ அந்த ஜஹாங்கீருக்கு அவர் வந்துட்டு அம்பேத்கர்ட்ட சொல்கிறாரு, நீங்கள் இந்த கிளப்புக்கு வரதுல எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, ஆனால் உங்களுக்குன்னு கொடுத்துருக்குற செப்பரேட் டேபிளில் மட்டும்தான் நீங்கள் உட்காரணும், உங்களுக்குன்னு கொடுத்துருக்குற பொருளை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், நம்ம சர்வரில் ஒருத்தர் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சர்வ் பண்ண வந்து தயாராக இருக்கார், வேறு யாரும் இல்லை, அதனால இதை நீங்கள் அனுசரித்து தான் இங்கே நடந்துக்கணும், இந்த கண்டிஷன்ஸ்க்குலாம் நீங்கள் ஓகேவாக இருந்தால் இந்த கிளப்புக்கு நீங்கள் வரலாம் அப்படின்ட்டு ஜஹாங்கீர் சொல்றாரு. இதுவுமே அவருக்கு வந்துட்டு ரொம்பவே அவமானத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்துட்டு பார்சி மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஹிந்து அதுவும் தீண்டத்தகாதவன் நீ வந்துட்டு இங்கே வந்துட்டு பார்சி பேரில் ரெஜிஸ்டர் பண்ணி எப்படி தங்கலான்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. அப்போ அம்பேத்கர் பொறுமையாக எனக்கு ஒரு 1 week மட்டும் டைம் கொடுங்க, நான் காலி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு ஒரு நாள் கூட டைம் கிடையாது, நீ உடனே காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க. இப்போ அம்பேத்கர் அங்கேருந்து சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் மகாராஜாவோட அழைப்பை ஏற்று அவர் வந்துட்டு மகாராஜாவை பார்க்க போகிறாரு. மகாராஜா வந்துட்டு அவரை உள்ள வரவே எடுத்துட்டு நான் உன்னோட எக்கனாமிக் தீசிஸ் வாசன் கேஸ்டஸ் இன் இந்தியா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, நான் உனக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஜா கேட்குறாரு. அப்போ அம்பேத்கர் சொல்கிறாரு, மகாராஜா எனக்கு இந்த மாதிரி தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும், எனக்கு தங்குறதுக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. என்னையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், உனக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்து நான் ஒரு நல்ல இடத்துல உட்கார வச்சதுக்கே நான் வந்துட்டு ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்கேன், இப்போ உடனே என்னால் வீடு வந்துட்டு உனக்கு வந்துட்டு நான் செய்ய முடியாது, இங்கே வந்து ஜாதி மத வேறுபாடுகள் மழை மாதிரி வளர்ந்துருக்கு, உடனே நம்மளால் தகர்த்திட முடியாது, கொஞ்சம் பொறுமை வேணும், நீ என்னையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு மகாராஜா சொல்கிறாரு. அப்போ அம்பேத்கர் சரி ஓகேன்னு சொல்லிட்டு எதுவும் பேசாமல் போயிடுறாரு. அப்போ ஒரு இடத்துல உட்காந்து அவர் வந்துட்டு அழ ஆரம்பிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் அம்பேத்கர் வந்துட்டு ஒரு காலேஜில் வந்து ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணுவார். அப்போ அவர் அங்கே பாடம் எடுத்துகிட்டு இருக்கும்போது பின்னாடி இருக்கிற சில பசங்கள்லாம் சேர்ந்துட்டு இவன் வந்து தீண்டத்தகாதவன், எங்கள் அப்பாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், இவனுக்குலாம் என்ன இங்கிலீஷ் தெரியும், நீங்கள் பாடம் எடுக்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேசி சிரிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அம்பேத்கரோட காதில் அது விழுந்துடும். அப்போ அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு தகுதியானவனா இல்லையாங்கிறத வந்துட்டு என்னோட அறிமுகம் வந்துட்டு உங்களோட இந்த சந்தேகத்தை போக்கும்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு அவரை பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுக்குறாரு. அவர் வந்துட்டு என்ன படித்தார் எங்கே படித்தாருங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லும்போது அங்கே
இருக்கிற பசங்க எல்லாம் வாயடிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சு அம்பேத்கர் வந்து ஸ்டாஃப் ரூம்க்கு போறாங்க. போயிட்டு அவர் வந்து தண்ணி எடுத்து குடிக்க போகும்போது அன்னைக்கு மாதிரியே மறுபடியும் நீங்க லெக்சரா இருக்கலாம் ஆனா இங்க இருக்கிற தண்ணியை குடிக்கிறதுக்கு உனக்கு உரிமை கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இதனால் வரைக்கும் அமைதியா போயிட்டு இருந்த அம்பேத்கர் வந்து முதல் முறையா கோவப்பட்டு அந்த தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அவர் வந்து சொல்லுவாரு, உங்களுக்கு வேணும்னா நீங்க வீட்டுல இருந்து தண்ணி எடுத்துட்டு வாங்க, இல்லனா இதே தண்ணியை வந்து சுத்தம் பண்ணி குடிச்சுக்கோங்க. உங்க பேரு திரிவேதி தானே சொன்னீங்க, இந்த தீட்டு தண்ணியை சுத்தம் படுத்துறதுக்கான வேதம் உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஓஹோ தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் அந்த வேதத்தையும் சொல்லி காட்டிட்டு அவர் வந்துட்டு அந்த இடத்த விட்டு போவாரு. அதுக்கப்புறம் மகாராஜாட்ட திவானா இருக்கக்கூடியவன் வந்துட்டு ஒரு அறிக்கையை வந்துட்டு வாசிச்சுட்டு இருப்பாரு. அந்த அறிக்கையில என்ன இருக்கும்னா, சுயேட்சை இந்தியாவா இருக்கணும்னா பிராமணர்களுக்கு இருக்கிற எல்லா உரிமைகளும் சூத்திரர்களுக்கும் இருக்கணும், இங்க அடிப்படை உரிமை எல்லாமே மறுக்கப்பட்டிருக்கு, இந்த அடிப்படை உரிமைகள் கூட இல்லாம இந்தியா சுயராஜ்யமா இருந்தாலும் எங்களை பொறுத்தளவு அது வந்து ஒரு சுயராஜ்ய இந்தியாவே கிடையாது, அது கூட ஒரு விதமான அடிமைத்தனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்டவன் கீழே எழுதியிருக்கு. அப்ப மகாராஜா திவான் கேக்குறாரு, இதை யாரு எழுதியிருப்பான்னு நீ நினைக்கிறேன்னு கேட்கும்போது அந்த திவான் வந்து தெரியல அப்படின்னு சொல்லும் போது மகாராஜா, இது அம்பேத்கர் தான் எழுதியிருக்க முடியும், எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பாரு அவனோட வேர்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஜா பாராட்டுறாரு. அப்ப மகாராஜா சொல்றாரு, அம்பேத்கர் வந்து மாசத்துல 2 தடவை மட்டும் ரிலீஸ் ஆகுற மாதிரி ஒரு பத்திரிகை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காரு, அவருக்கு வேண்டிய உதவிகள் எல்லாமே நம்ம கண்டிப்பா செய்யணும் அப்படிங்கிறாரு. அப்ப திவானா இருக்கக்கூடியவன், உங்களோட நல்லா என்னன்னு புரியுது, நீங்க தாழ்த்தப்பட்டவங்களுக்காக எவ்வளவு போராடுறீங்கன்னு எனக்கு புரியுது, ஆனா இந்த விஷயத்துல கொஞ்சம் நிதானம் தேவை, உடனடியா நம்மளால இதுக்கு வந்து ஹெல்ப் பண்றது கரெக்டா இருக்காது அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு நாள் வந்துட்டு மகாராஜா வந்து அம்பேத்கரோட வீட்டுக்கு போய் லண்டன் மேல் படிப்புக்காக அன்பளிப்பா வந்து ஒரு தொகையை வந்துட்டு அவர் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து லண்டன் கிளம்பி போய் அங்க படிப்பை கண்டினியூ பண்றதுக்காக போவாரு. அப்போ ஒரு நாள் அம்பேத்கர் சாப்பிட்டு இருக்கும்போது அங்க எப்பவும் பிரச்சனை பண்ற பசங்கள்ல ஒருத்தன் வந்துட்டு, நீ சாப்பிட்டு இருக்கிறது என்னோட சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்தியாவில இந்தியர்களும் நாய்களும் வந்து தெருவுலதான் உட்கார்ந்து சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ எடுத்து அம்பேத்கர் மேல ஊத்திடுவான். அப்போ வந்து எப்பவும் பொறுமையா இருக்கிற அம்பேத்கர் வந்துட்டு கோவம் வந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட சொல்லுவாரு. அப்ப அந்த பையனும் ஓகேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு போயிருவான். அதுக்கப்புறம் அம்பேத்கர் மறுபடியும் லைப்ரரியில போய் புக் எல்லாம் எடுத்துட்டு வந்து வாசிச்சுட்டு இருக்காரு. அப்போ ஒரு பொண்ணு அவரோட புக்கு கீழே விழும்போ அதை வந்து எடுத்து கொடுக்குறா ஹெல்ப்ஃபுல்லா. அதுக்கப்புறம் அம்பேத்கர் வந்துட்டு அவரோட ரூமுக்கு வந்து நைட்டு திரும்புவாரு. அவரோட நண்பர் சொல்லுவாரு, நீ கேள்விப்பட்டியா நம்ம நாட்டுல காந்தி வந்துட்டு கருப்பு கொடி காட்டி பிரிட்டிஷோட துணிகள் எல்லாம் எரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அம்பேத்கர் சொல்லுவாரு, இன்னும் இந்தியாவில எரிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் வந்துட்டு எவ்வளவோ இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அந்த நண்பர் வந்துட்டு, நீ என்ன சொல்ற எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்பேத்கர் சொல்லுவாரு, இந்தியால மொத்தம் 5 கோடி தீண்டத்தகாத மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கான சமூக அரசியல் தார்மீக எந்த ஒரு உரிமைகளுமே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, நீ ஏன் இதெல்லாம் பத்தி பேசுற, பிரிட்டிஷ் வந்துட்டு நம்ம நாட்டை விட்டு போயிட்டாங்கன்னா இதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு அவரோட நண்பர் வந்துட்டு ஈஸியா அவர் வந்து சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற அந்த ரூமோட ஓனரா இருக்கக்கூடிய அந்த அம்மா வந்துட்டு, நீங்க வந்து இனிமேல் நைட் 9 மணிக்கு எல்லாம் லைட்டை வந்துட்டு ஆஃப் பண்ணும், கரண்ட் பில் யார் கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அம்பேத்கர் வந்துட்டு அவரோட மனைவிக்கு வந்துட்டு ஒரு லெட்டர் எழுதுறாங்க, அவர் இங்க லண்டன்ல பினான்சியலா எவ்வளவு கஷ்டப்படுறாருங்கிறத. நெக்ஸ்ட் டே அவர் வந்து லைப்ரரியில உட்காந்து வாசிச்சுட்டே சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அப்ப அங்க இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு, நீங்க இங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும்போது அம்பேத்கர் வந்து வெளியில போய் சாப்பிடுவாரு. அப்ப அன்னைக்கு ஹெல்ப் பண்ண அந்த பொண்ணு வந்துட்டு அவர்கிட்ட வந்து பேச்சு கொடுப்பா, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் வந்துட்டு சமூக சேவையில இருக்கிற ஒரு பெண் தான் அப்படின்னு சொல்லுவாருங்க. காஃபி ஷாப் போய் அங்க அம்பேத்கர் அவரோட ஆய்வு பத்தி அந்த பொண்ணுகிட்ட வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அம்பேத்கர் அன்னைக்கு நைட் அவரோட வீட்டுக்கு போகும்போது அங்க அவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு அவரோட அந்த புக்கு முக்குநாயக் அந்த பத்திரிகை வந்து வாசிட்டு இருப்பாரு. வாசிட்டு அவர் சொல்லுவாரு, அம்பேத்கர் உன்னோட ரைட்டிங் ஸ்டைலா ரொம்பவே நல்லா இருக்கும், ஆனா நீ சொல்ற கருத்துல எனக்கு பெரிய உடன்பாடு எல்லாம் இல்ல அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அப்ப அம்பேத்கர் சொல்லுவாரு, அதுல எனக்கு பெரிய ஆச்சரியத்தை எதுவும் கொடுக்கல, நான் இதை எதிர்பார்த்தேன் உங்ககிட்ட பெரிய மாத்திக்க வேண்டாம், உன்னோட ரைட்டிங் ஸ்டைல மட்டும் மாத்திக்கோ, இது வந்து எக்கனாமிக் தீசிஸ் தான், இங்க வந்து புரட்சி தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ வந்து அம்பேத்கர் அங்க ஓகேன்னு சொல்லிட்டு பொறுமையா போயிட்டு வெளியில ரொம்பவே கோபத்தோட வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்றாங்க, நான் எழுதுற எழுத்துல சரியில்லையா அப்படின்னு ரொம்பவே கோபமா சொல்றாங்க. அதுக்கப்புறம் அம்பேத்கர் வந்து இந்தியா கிளம்பி போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டு வந்துட்டு ஒரு கூத்து மாதிரி ஒன்று நடந்துட்டு இருக்கு. அப்ப இந்த தீண்டத்தகாத மக்கள் மட்டும் பின்னாடி தனியா ஒரு ஓரமா உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. இதை அம்பேத்கர் பார்த்துட்டு, உங்களோட அறியாமை தனத்துல இருந்து எப்பதான் வெளி வருவீங்க, நீங்க இப்படி இருக்க வேண்டியவங்க கிடையாது, நீங்க யாரும் அடிமை கிடையாது, இப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலையில வாழ்றதுக்கு நம்ம செத்து போயிடலாம், இதுதான் உங்களோட தலையெழுத்து நீங்க நினைக்கிறீங்களா, கண்டிப்பா இல்ல, விழுத்தெழுங்க, இந்த மாதிரிலாம் ஒரு புரட்சிகரமா பேசுறாரு. இதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் அவர் வந்துட்டு அடிக்கடி வந்து கூட்டம் மாதிரி கூட்டி அவர் வந்துட்டு புரட்சி ஏற்படுத்துற மாதிரி பேசுறாரு. அதுக்கப்புறம் ஒரு மாநாட்டுல அம்பேத்கர் பேசுறாரு, மௌலானா முகமது அலி வந்துட்டு ஒரு பொறுப்பான காங்கிரஸ் தலைவராக
எங்கிட்ட சொல்லியிருக்காரு, நம்ம தீண்டத்தகாத மக்கள் எல்லாரையும் ஹிந்துவும் முஸ்லீமும் பாதி பாதியா பிரிச்சு பண்ணுமா, அவருக்கு இப்படி சொல்றதுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், இவ்வளவும் அவர் வந்து காந்தி முன்னாடி பேசியிருக்காரு, ஆனா அவர் வந்து இதுக்கு எதிராக குரல் கொடுக்காம அமைதி காத்திருக்காரு, இனிமேலும் நம்ம காங்கிரஸ் நம்பணுமா, வேண்டாம் நமக்கு காங்கிரஸ் வேணாம், நமக்கான ஒரு மத்திய அமைப்பை வந்துட்டு நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு அவர் வந்துட்டு பேசியிருக்காரு. அதே மாதிரி ஒரு மத்திய அமைப்பும் அவர் வந்துட்டு ஆரம்பிக்கிறாரு. இப்படி இருக்கும்போது அம்பேத்கருக்கு ஒரு குழந்தை பிறக்குது. ஏற்கனவே அவரோட மூணு குழந்தை வந்துட்டு இறந்து போயிருக்கும், நாலாவதே ஒரு குழந்தை பிறக்கும், ஆனா அந்த பையனுமே கொஞ்ச நாள்ல வந்துட்டு இறந்து போயிருவான். அவரோட தொழில் வாழ்க்கையில அவர் வந்து சிறப்பா வரணும், ஒரு நல்ல லாயரா வரணும்னு ஆசைப்படுறாரு, ஆனா அங்கேயும் ஜாதி வந்துட்டு அவருக்கு வந்து ஒரு தடையாவே இருந்துட்டு. இதுக்கப்புறம் அம்பேத்கர் வந்துட்டு பாம்பே மேல் சபையில வந்துட்டு ஒரு மெம்பரா ஆகுறாரு. அங்க ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணப்புறம் அவர் கூட இருக்கிற ரெண்டு பேர்ட்ட அவர் பேசுறாரு, இனிமே நம்மளோட உரிமைக்கான போராட்டத்தை வந்துட்டு நம்ம ஆரம்பிக்கணும், முகன்ற இடம் தான் அதுக்கு வந்து சரியான பிளேஸ், அங்க இருக்கிற நீர்நிலைகள்ல தான் தீண்டத்தகாத மக்களுக்கும் குடிக்கிறதுக்கு உரிமை இருக்குங்கிற ஒரு சட்டம் வந்துட்டு அமல்ல இருக்கு. அங்க இருக்கிற சவுதார் குளத்துல வந்து எல்லா மக்களையும் நீர் அருந்த வைக்கணும், இங்கேயிருந்து நம்ம மகர சத்தியாகிரகத்தை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு மாநாட்டுல அம்பேத்கர் வந்து சொல்றாரு, நம்ம ஒண்ணு பணத்துக்காகவும் பதவிக்காகவும் நம்ம போராடல, சுய மரியாதைக்காகவும் சுதந்திரத்துக்காகவும் தான் போராடுறோம், இதுல எந்த ஒரு அநியாயமும் இல்ல, உங்களோட பசங்களை படிக்க வைங்க, நீங்க முன்னேறுங்க அப்படிலாம் சொல்லிட்டு அவர் புரட்சிகரமா பேசுறாரு. அதுக்கப்புறம் அந்த சவுதார் குளத்துக்கு வந்துட்டு சத்தியாகிரகம் மாதிரி போயிட்டு அங்க அம்பேத்கர் முதல்ல அந்த குளத்துல இருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற எல்லா தீண்டத்தகாத மக்களும் சேர்ந்து அங்க குளத்துல இருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க. இந்த விஷயத்த வந்து உயர் ஜாதி மக்கள் மத்தியில ஒருத்தர் வந்துட்டு தம்பட்டை அடிச்சுட்டு அங்க நம்ம குளத்தை வந்துட்டு அசுத்தப்படுத்திட்டாங்க, தீட்டாக்கிட்டாங்க, அவங்க வந்துட்டு தண்ணி குடிச்சிட்டாங்க, இவங்க அடுத்து கோவில நுழைய போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் தம்பட்டை அடிச்சுட்டு ஊர் ஃபுல்லா வந்துட்டு பரப்பி விட்டுறான். அப்புறம் அந்த உயர் ஜாதி மக்கள் எல்லாமே ஒண்ணு கூடி வந்துட்டு அங்க இருக்கிற தீண்டத்தகாத மக்கள் எல்லாம் போட்டு அடிக்கிறாங்க. சின்ன குழந்தைங்க, பெண்கள், அப்படி யாரையுமே பார்க்காம, வித்தியாசம், வயசு வித்தியாசம் எதுவுமே பார்க்காம அவங்க எல்லாம் போட்டு அவங்களை அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்பேத்கர் வந்து சவுண்ட் கொடுக்கும்போது எல்லாரும் ஓடி போயிருங்க. அப்ப போலீஸ் வந்துட்டு கேக்குறாங்க, உங்க மக்களை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க அப்படின்னு அம்பேத்கர் சொல்லும் போது, அப்ப அம்பேத்கர் சொல்றாரு, நாங்க சட்டத்தை கையில் எடுக்கல, சட்டப்பூர்வமா தான் நாங்க எல்லாமே செஞ்சிருக்கோம், கோவிலுக்கு எல்லாம் போகிற மாதிரி எங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்படி ஒரு நாள் ஹோட்டல்ல உட்கார்ந்து இருக்கும் போது எல்லாரும் அம்பேத்கருக்கு தெரிய வருது, சவுதார் குளத்துல தீண்டத்தகாதவர்கள் நீர் குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முனிசிபாலிட்டியிலேருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கிறது அவருக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிராமண சபையிலேருந்து அவங்களுக்கு வந்துட்டு ஒரு லெட்டர் மாதிரி வந்திருக்கு. அதுல என்ன எழுதியிருக்குன்னா, நீங்க வந்து தாராளமா வந்து சத்தியாகிரகம் பண்ணிக்கோங்க, ஆனா உங்களோட சத்தியாகிரகத்துல எங்களோட பிராமணர்கள் யாரும் இல்லாம இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அம்பேத்கர் என்ன சொல்றாங்கன்னா, பிராமணர்கள் எனக்கு எதிரி இல்லை, ஆனா அந்த பிராமணீயத்தை தான் நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் 1927 காலகட்டத்துல December 25-26 இந்த தேதிகள்ல வந்துட்டு மகர் சத்தியாகிரகம் நடக்குது. அப்ப அம்பேத்கர் கோவில் நுழைவுக்காக கிளம்பிட்டு இருப்பாரு. அப்ப ஐஏஎஸ் உங்களை கூப்பிடாருன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வந்து கூட்டு போவாங்க. அப்ப ஐஏஎஸ் அங்க என்ன பேசுறாங்கன்னா, அவங்க வந்து சவுதார் குளத்துல இருந்து தண்ணி குடிக்க கூடாது, மேல் ஜாதிக்காரங்க வந்துட்டு கோர்ட்டுக்கே போயிட்டாங்க, இனிமே அவங்க அங்க போய் தண்ணி குடிச்சாலும் இந்த எல்லாம் அந்த நீர்நிலை பக்கத்துல போனாலும் அவங்கள வந்து கைது பண்ண வேண்டிய நிலைமை வரும், நான் உங்களாலதான் சொல்றேன், அங்க இருக்கிற 10,000 பேரையும் கைது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஏஎஸ் கேட்கும்போது அம்பேத்கர் யோசிக்கிறாரு, சரின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு அவரு பின் வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் உள்ள ஒரு மாநாடுல அம்பேத்கர் பேசுறாரு, நம்ம இதுக்கான ஒரு போரை அறிவிக்கணும், எப்பவுமே தாழ்த்தப்பட்டவங்க மேல் ஜாதிக்காரங்க எல்லாருமே சமமா இருக்கணும், அதுதான் என்னோட எண்ணம்னு சொல்றாங்க. அப்ப அங்க பிராமண சமூகத்துல இருந்து இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்துட்டு அந்த மக்கள்கிட்ட பேசுறாங்க, நான் பிறப்பால ஒரு பிராமணனா இருந்தாலும் மனுஸ்மிருதியில உங்களுக்கு எதிராக சொல்லப்பட்ட விஷயங்களை வந்துட்டு நான் எதிர்க்கிறேன், எனக்கு அதுல பெரிய உடன்பாடு இல்லை, அதனால இங்க பொது இடத்துல வச்சு நம்ம எல்லாரும் மனுஸ்மிருதியை கொடுத்த போறோம்னு சொல்லிட்டு பொது இடத்துல வச்சுட்டு மனுஸ்மிருதியில தாழ்த்தப்பட்டவங்களுக்கு எதிராக சொல்லியிருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி சொல்லி அதை வந்துட்டு எரிப்பாங்க. அதுக்கப்புறம் காந்தியும் காங்கிரஸும் சைமன் கமிஷனை புறக்கணிக்கிறதா சொல்லியிருப்பாங்க, ஆனா அம்பேத்கர் வந்து சைமன் கமிஷனுக்காக போவாங்க. அந்த சைமன் கமிஷன்ல அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, இங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக தான் எல்லா சட்டமுமே இருக்கு, அவங்க வந்துட்டு மிருகத்தோட மோசமா ட்ரீட் பண்ணப்படுறாங்க, இதை மாற்றி அமைக்கணும்னா சட்டங்கள் வந்துட்டு அவங்களுக்கு ஆதரவா இருக்கணும், அவங்களுக்கு அரசு வேலை வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படின்னு அம்பேத்கர் சொல்றாரு. அப்ப சைமன் கமிஷன்ல உள்ளவங்க, சரி உங்களோட கோரிக்கைகள் என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப அம்பேத்கர் சொல்றாரு, ஹிந்து மதத்திலிருந்து எங்களை தனியா பிரிச்சு எங்களை சிறுபான்மையர்னு சொல்லி அறிவிக்கணும், மிச்ச எல்லாத்தோட எங்களுக்கு அதிகமான அரசியல் பாதுகாப்பு வேணும், ஏன் அரசியல் பாதுகாப்பு வேணும்னா, படிப்பறிவு இல்லாம, வருவாய்க்கு வழி இல்லாம, சமூகத்துல அடிமைகளாகவும் அரசியல் அனாதைகளாகவும் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம், காலகாலமா இந்த கொடுமைகள் எல்லாம் நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம், அதனால எங்களுக்கு அதுல சலுகைகள் எல்லாமே வேணும், அதே மாதிரி படிப்புக்கும் அரசு வேலை வாய்ப்புகளுக்கும் எங்களுக்கு சலுகை வேணும் அப்படின்னு அவரோட கோரிக்கையை வந்துட்டு அவர் வைக்கிறாரு. முடிஞ்சா முதிர்ந்தவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கான உரிமையும் வேணும்னு அவர் சொல்றாரு. அப்ப அங்க சைமன் கமிஷன்ல உள்ள ஒருத்தர் கேக்குறாரு, இது உங்களோட ஜாதிகளுக்கு நடுல நிரந்தர போரை வந்துட்டு உருவாக்குறாதான்னு கேக்குறாரு. அதுக்கப்புறம் சைமன் கமிஷன் முடிஞ்சோடனே அம்பேத்கரை எல்லாருமே ரொம்ப பாராட்டுறாரு.
அதுக்கப்புறம் அம்பேத்கர்ட்ட ஒருத்தர் கேக்குறாங்க, இந்த சுதந்திரத்திற்காக போராடுறேன்னு சொல்ற தலைவரோட கொள்கைகள்ல முரண்பாடு இருக்கிற மாதிரி உனக்கு தோணலையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அம்பேத்கர் சொல்றாரு, கண்டிப்பா முரண்பாடு இருக்கு. தென்னாப்பிரிக்கால இந்தியர்களுக்கு மனித உரிமை மறுக்கப்பட்டப்போ அதுக்காக போர் கொடி தூக்கினாங்க, அமெரிக்கால உள்ள இந்திய மாணவர்களுக்காக பரிவு காட்டினாங்க, ஆனா இந்திய சொந்த மதத்தாருக்கும் சொந்த மக்களுக்கும் அவங்க வந்து அடிப்படை உரிமைகளை கொடுக்கறதுக்கு வந்து மறுக்கிறாங்க, இது வந்துட்டு முரண்பாடு மட்டும் இல்ல வெக்க கேடு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் நாசிக்ல ஆலய பிரவேசம் பண்ணணும்னு முடிவெடுக்கிறாங்க, அதுக்கு அம்பேத்கர் தலைமையும் தாங்குறாங்க. அங்க இவங்க வராங்கன்னு தெரிஞ்சு கோவிலோட வாயில்கள் எல்லாம் அடைக்கிறாங்க, அதுக்கப்புறம் அங்க போலீஸ் பாதுகாப்பும் கொடுக்குறாங்க மாவட்ட ஆட்சியரோட ஆணைங்கிற பேர்ல. அதுக்கப்புறம் இவங்க வந்து நாலு வாயில் கோவிலோட நாலு வாயிலையும் எல்லாருமா சேர்ந்து சத்தியாகிரகம் மாதிரி உட்கார்ந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து கோவிலுக்காக தேர் இழுக்க போறாங்க. அப்ப வந்து போலீஸ் வந்து அம்பேத்கர்ட்ட இந்த தேர் இழுக்கிற விஷயத்துல உங்களோட முடிவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்பேத்கர் சொல்றாரு, நாங்களும் தேர் இழுப்போம், நாங்களும் பூஜை பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப போலீஸ் வந்து ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஆனா மேல் ஜாதி மக்கள் என்ன பண்றாங்கன்னா தேரை இழுத்துட்டு ஒரேடியா ஓடுறாங்க. அப்ப தாழ்த்தப்பட்ட மக்களும் பின்னாடியே ஓடி போய் அங்க தேர் இழுக்கணுங்கிறதுக்காக ஓடுறாங்க. அப்ப வந்துட்டு உயர் ஜாதி மக்களுக்கும் தாழ்த்தப்பட்டவங்களுக்கும் கலவரமாய் சண்டை வருது, அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் கல்லால எல்லாம் எறிகிறாங்க. இதை பார்த்துட்டு அம்பேத்கருக்கு நம்ம கவர்மெண்ட் சட்டங்கள் மேல உள்ள நம்பிக்கையே போயிருது. அதுக்கப்புறம் அவர் வந்து கவர்னருக்கு வந்து இதை பத்தின ஒரு அறிக்கையை வந்து எழுதுறாரு. இதுக்கப்புறம் அம்பேத்கருக்கு வந்து லண்டன்ல இருந்து வட்டமேச்சி மாநாடுக்கான ஒரு அழைப்பு மாதிரி ஒண்ணு வருது. அந்த நேரம் பார்த்து இந்த வட்டமேச்சி மாநாடு வந்து காந்தி காங்கிரஸ் வந்துட்டு எதிர்க்கிறாங்க. ஆனா அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, அவங்க எதிர்க்கிறாங்கன்னு என்னாலதான் போகாம இருக்க முடியாது, நான் என்னோட மக்களோட சுதந்திரத்துக்காக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் வந்துட்டு போவாரு. பிரிட்டிஷோட ஆட்சிக்கு மாற்று ஆட்சியை வந்து ஒரு டெமோக்ராட்டிக் நாடா தான் இங்க இருக்கணும், மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களோட தலைவர்களா அவங்க வந்துட்டு இருக்கணும். பிரிட்டிஷ் ஆட்சி இங்க அமைக்கப்பட்டு 180 வருஷம் ஆச்சு, ஆனா எங்களோட எந்த நிலையும் மாறல, ஹிந்துக்கள் வந்துட்டு அவங்களோட மதத்தார்னு எங்களை சொல்லிக்கிட்டே எங்களை அடிமைப்படுத்துறாங்க, இதனால நாங்க இன்னொரு ஒரு சிறுபான்மையினரா மாறணும்னு நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது முஸ்லீமும் எங்களை எதிர்க்கிறாங்க, எங்க நாங்க இன்னொரு சிறுபான்மையினரா மாறி அவங்களுக்கு கிடைக்கிற சலுகைகள் எதுவுமே கிடைக்காம போயிருமோன்னு அவங்களும் எங்களை எதிர்க்கிறாங்க, எங்களுக்கு எல்லா பக்கமும் எதிர்ப்பு தான் இருக்கு, ஒரு பக்கமும் ஆதரவு இல்லை, இது எல்லாமே மாற்றப்படணும்னு அம்பேத்கரோட கருத்தை வந்து அங்க முன்வைக்கிறாரு. இது வந்துட்டு ஒரு பெரிய நியூஸ் ஆகுது, ஜேர்னலிஸ்ட் எல்லாம் வந்துட்டு அம்பேத்கர் வந்து பேட்டி எடுக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் காந்தி வந்துட்டு அம்பேத்கரை கூப்பிட்டு பேசுறாரு, உங்களுக்கு என்னதான் ப்ராப்ளம், ஏன் மேலேயே காங்கிரஸ் மேலேயும் உங்களுக்கு ஏன் இவ்வளவு போகும், நான் வந்துட்டு சின்ன வயசுல இருந்து தீண்ட தகாதவர்களோட கஷ்டத்தை பார்த்து ரொம்பவே வருந்திருக்கேன், என்னோட உழைப்புனால காங்கிரஸ்ல தீண்டாமை ஒழிப்பு வந்து ஒரு முக்கியமான பங்கா வந்துட்டு வகிச்சிருக்கேன், தீண்டாமைக்காக நாங்க 20 லட்சம் செலவும் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அம்பேத்கர் வந்து அந்த 20 லட்சமே வேஸ்ட் தான், நீங்க உண்மையிலே தீண்டாமையை ஒழிக்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா உங்க கட்சியிலேயே ஒரு நல்ல பதவியில தீண்ட தகாதவர்களை வந்துட்டு உட்கார வச்சிருப்பீங்க, ஆனா நீங்க அப்படி செய்யல, நீங்க எல்லாம் வெறும் வாய்ப்பீச்சுதான், செயல்ல எதுவும் இல்ல அப்படின்னு ரொம்பவே கோபமா பேசுறாரு. அப்ப காந்தி கேக்குறாரு, இப்ப நாங்க என்னதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்ப அம்பேத்கர் சொல்றாரு, முஸ்லீம்களுக்கும் சிக்குகளுக்கும் கொடுக்குற அதே அரசியல் பாதுகாப்பு எங்களுக்கும் கொடுக்கணும்னு அங்க வட்டமேச்சி மாநாட்டுல வந்துட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்தி கிட்ட கேள்வி கேட்கிறாரு. அம்பேத்கர் வந்து ரொம்பவே கோபமா சரி நான் கிளம்புறேன் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஜேர்னலிஸ்ட் வந்து அம்பேத்கர் பேட்டி எடுக்கும்போது அவங்க கேக்குறாங்க, நீங்க வந்துட்டு தீண்ட தகாதவர்களை வந்துட்டு படிப்பாட முன்னேற்ற முடியாது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப அம்பேத்கர் சொல்றாரு, என்னோட கம்யூனிட்டிலயே நான் தான் அதிகமா படிச்சேன், ஆனா என்னையே தீண்ட தகாதவன்னு சொல்லிதான் இந்த சமூகம் ஒதுக்குது, அதனால படிப்பாள மற்றும் இவங்களை வந்துட்டு முன்னேற்ற முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஜேர்னலிஸ்ட் அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணலாம் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப அம்பேத்கர் சொல்றாரு, தீண்ட தகாதவர்களை வந்துட்டு ஒரு தனி பிரிவா வந்துட்டு பிரிக்கணும், அதுக்கப்புறம் தீண்டாமை ஒரு குற்றம், அதற்கான தண்டனையும் சட்டத்துல வந்து இயற்றணும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் காந்தியும் அம்பேத்கரும் வட்டமேச்சு மாநாட்டுல வந்து ஒன்னா கலந்துக்கிறாங்க. அந்த வட்டமேச்சு மாநாட்டுல காந்தி என்ன சொல்றாருன்னா, தீண்ட தகாதவங்களை ஹிந்து மக்கள்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது, அவங்களும் ஹிந்து மதத்துல ஒரு பார்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கருத்தை வந்து முடிவா சொல்லிடுறாரு. இதை வந்துட்டு அம்பேத்கருக்கு ரொம்பவே கோபம் வருது, ஆனா அவர் எதுவுமே அன்னைக்கு பேசல. இன்னொரு நாள் அம்பேத்கருக்கும் காந்திக்கும் வந்துட்டு வாக்குவாதம் ஏற்படுது, தீண்ட தகாதவர்களுக்காக நான் தான் போராடுறேன்னு அம்பேத்கர் சொல்றாரு, காந்தி வந்துட்டு நான் தான் தீண்ட தகாதவர்களுக்காக போராடுறேன்னு சொல்றாரு. காந்தி என்ன நினைக்கிறாருன்னா, இப்ப தீண்டாமை ஒழியக்கூடிய ஒரு நிலையில இருக்கு, இப்ப வந்துட்டு நம்ம இவங்களை சிறுபான்மையினரா தனியா வந்துட்டு அறிவிச்சா மதத்திலிருந்து தனியா வேறுபடுத்தி இவங்களை காட்டினா மறுபடியும் தீண்டாமைங்கிறது வந்து தலையெடுக்கும், அது வந்துட்டு நிரந்தர ஒரு இன வேற்றுமைக்கான வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. அம்பேத்கரோடையும் காந்தியோடையும் எண்ணங்கள் வேற வேறையே தவிர இதுல யாரோட கருத்தையுமே நம்ம தப்புன்னு சொல்றதுக்கு முடியாது. அதுக்கப்புறம் காந்தி வந்துட்டு ஜெயில இருக்கும் போது அவர் கூட இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு வாசிக்கிறாரு, அதுல என்ன எழுதிருக்குன்னா, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து இடம் ஒதுக்கீடு கிடைச்சிருக்குன்னு சொல்லி எழுதியிருக்கு, இது வந்து காந்தியால ஏத்துக்க முடியல, அவரு வந்துட்டு இதுவே அவங்களை வந்து இன்னுமே தாழ்த்துமே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அவர் வந்து ஃபாஸ்ட் டெத், அதாவது சாகும் வரை உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஆரம்பிக்கிறாரு. இதை தெரிஞ்சு காந்தி விசுவாசிகள்லாம் வந்துட்டு அம்பேத்கர் ஆபீஸ் முன்னாடி வந்துட்டு பிரச்சனை பண்றாங்க, அம்பேத்கர் ஒழிக அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கரை இதனால நிறைய பேர் வந்து எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காந்தி விசுவாசிகள்ல நிறைய பேர் வந்துட்டு அம்பேத்கர்ட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, காந்திஜியோட உயிர் வந்து ரொம்பவே ஆபத்துல இருக்கு, நீங்க தான் ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி பண்ணுவேன் சொல்லுவார்.
நீங்க தான் ஹெல்ப் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லும் போது அம்பேத்கர் சொல்றாரு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், காந்திஜியோட உயிரை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு என்னால என்னோட மக்களுக்கு துரோகம் பண்ண முடியுது, அவங்க என்ன நம்பிதான் இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அம்பேத்கர் வந்துட்டு அவரோட மனைவியை வந்துட்டு பார்க்க போறாங்க. அங்க அவரோட மனைவியோட உடல்நலம் வந்துட்டு ரொம்பவே மோசமா இருக்கு. இதுக்கப்புறம் அவர் வந்துட்டு காந்திஜியை பார்க்க போறாரு, அவரோட ஹெல்த்துமே ரொம்பவே மோசமா இருக்கு. அவரோட இந்த நிலைமையை பார்த்துட்டு அம்பேத்கர் சொல்றாரு, சரி ஓகே நான் தனி வாக்காளர் தொகுதி வேணுங்கிற எண்ணத்தை வந்து கைவிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து காந்தி சொல்றாரு, நான் எப்பவுமே உங்க ஆளுதான், நான் உங்களுக்காக தான் போராடுறேன், இது வந்து உங்களுக்குள்ளேயே தேவையில்லாத ஒரு பிழவை வந்துட்டு உருவாக்கிடும் நான் நினைக்கிறேன், அதனாலதான் நான் இதை எதிர்க்கிறேன் அப்படின்னு காந்தி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அம்பேத்கர் வந்துட்டு காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்துட்டு சொல்றான், காந்தியோட உடல்நிலை ரொம்பவே மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு அழறான். அப்ப அம்பேத்கர் வந்துட்டு காந்தியை போய் பாக்குறாரு. அப்ப காந்திட்ட சொல்றாரு, நான் அளவுக்கு அதிகமாவே விட்டு கொடுத்துட்டேன், இனிமே என்னால முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப காந்தி வந்துட்டு 10 வருஷம் வேண்டாம், 5 வருஷத்துக்குள்ள முதல் கட்ட தேர்வு முறையை வந்துட்டு நடத்தி முடிங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல முடியாதுன்னு அம்பேத்கர் சொல்றாரு, 5 வருஷம் இல்லைன்னா என் வாழ்நாளைக்குள்ள அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அம்பேத்கர் வேற வழி இல்லாம அவரோட உயிரை காப்பாத்துறதுக்காக சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அவர் வந்து கையெழுத்து போடுறாரு. அதுக்கப்புறம் காந்தியோட உண்ணாவிரதமும் ஒரு முடிவுக்கு வருது. அதுக்கப்புறம் காந்தியும் அம்பேத்கரும் இன்னொரு நாள் பேசும்போது காந்தி சொல்றாரு, உங்களோட ஆலய பிரவேசம் சம்பந்தமான ஆதரவை வந்துட்டு அய்யன்பாருக்கும் சுப்புராஜுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப அம்பேத்கர் திரும்ப கேக்குறாரு, நான் ஜாதியை ஒழிக்கிறதுக்காக போராடினா நீங்க வந்து எங்க பக்கம் நிப்பீங்களா இல்லைன்னா மேல் ஜாதி பக்கத்துல நிப்பீங்களான்னு சொல்லி கேட்கும்போது அப்ப வந்து காந்தி என்ன சொல்றாருன்னா, இங்க ஹிந்து மதத்துல வர்ணாசிரமம் வந்துட்டு ரொம்பவே முக்கியம், எனக்கு தெரிஞ்ச ஹிந்து மதத்துல வந்துட்டு வேறுபாடுகள் இல்லை, ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, எல்லாரும் சமமா தான் ட்ரீட் பண்ணப்படுறாங்கன்னு காந்தி சொல்றாரு. வர்ணாசிரமத்தை எதிர்க்கிறதா இருந்தா நான் உங்களோட பக்கம் இல்லை, ஏன்னா ஹிந்துவில வர்ணம்ங்கிறது அதாவது ஜாதிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், அதை வந்து மக்கள்கிட்ட அதை ரிமூவ் பண்ணவே முடியாது அப்படின்னு காந்தி சொல்றாரு. இதுக்கப்புறம் ஒரு நாள் அவர் வந்துட்டு அவரோட புத்தக வீட்டுல இருப்பாங்க, அவர் வந்துட்டு புக்ஸ்க்காகவே ஒரு வீடு கட்டியிருப்பாங்க. அப்ப அவரோட மனைவி வந்துட்டு பண்டலிபுரத்துல உள்ள கோவிலுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. அப்ப அம்பேத்கர் சொல்லுவாங்க, இல்ல வேண்டாம், நம்மள பிடிக்காத கடவுளை நம்ம ஏன் போய் பார்த்துட்டு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அவரோட ஒய்ஃப் வந்துட்டு நாசிக்ல மட்டும் ஆலய பிரவேசத்துக்காக போராடினீங்களேன்னு கேட்பாங்க. அப்ப அம்பேத்கர் சொல்லுவாரு, அது நம்மளோட உரிமையை நிலைநாட்டணுங்கிறதுக்காக தான் நான் போராடினேன், கடவுளை தரிசிக்கணுங்கிறதுக்காக இல்ல அப்படின்னு அவர் வந்துட்டு சொல்லுவாரு. கடவுள் நம்மளோட மனசுல இருக்காரு, அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கோவிலுக்கு எல்லாம் எதுவும் போக வேணாம்னு அம்பேத்கர் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அவரோட மனைவியும் உடம்பு சரியில்லாம இறந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் ஏலோ மாநாட்டுல வந்துட்டு அவர் வந்து ஒரு முக்கியமான அறிக்கையை வந்துட்டு வெளியிடுறாரு. என்ன சொல்றாருன்னா, நமக்கு அடிப்படை உரிமைகள் தர மறுக்கிற மதத்துல இருந்து நம்ம வெளியேறி நமக்கான ஒரு புது மதத்தை வந்துட்டு தேர்வு செய்வோம் அப்படின்னு சொல்றாரு. இதை வந்துட்டு காந்தி எதிர்க்கிறாரு. அதுக்கப்புறம் அம்பேத்கர்ட்ட சுவாமிஜி மாதிரி இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இப்படி மதம் எல்லாம் மாறக்கூடாது, நீங்க மாறிட்டா ஹிந்துக்களை வந்துட்டு மைனாரிட்டி ஆகிரும் அப்படின்னு சொல்றாரு. நாங்கெல்லாம் மாறினா உங்களோட மதத்துல இருக்கிற அசுத்தம் எல்லாம் போயிருமே, நீங்க எல்லாம் சுத்தமானவங்களா ஆயிருவீங்களே அப்படின்னு அப்புறம் புத்த மதமும் அவங்கள வந்துட்டு அழைக்கிறாங்க. புத்த மதத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எங்களோட மக்களுக்குள்ள வேறுபாடுகள் கிடையாது, ஜாதி கிடையாது, நாங்க எல்லாரையுமே சமமா தான் ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அம்பேத்கர் வந்து கொஞ்சம் யோசிக்கிறாரு, சரி புத்த மதத்துக்கு மாறலாமாங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் சர்தார் பட்டேல் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க மதம் பண்ணா உங்களுக்கு வகுப்பு வாரியா கிடைக்கிற சலுகைகள் எதுவுமே கிடைக்காம போயிடும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு அந்த சட்டசபையில வந்து சந்தோஷமா வாசிக்கிறாரு, இனி நம்ம இந்தியா வந்து சர்வ வல்லமை பெற்ற நாடு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்துட்டு இந்தியாவுக்கு வந்து ஃப்ரீடம் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் இதுக்கான புதிய சட்டங்களை இயற்றணும்னு அவர் சொல்றாரு. அப்புறம் அம்பேத்கர் அவரோட கருத்தை சொல்றாரு, இந்தியாவில இருந்து பாகிஸ்தான் வந்துட்டு தனியா பிரியக்கூடாது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அவரோட ஹெல்த் கொஞ்சம் பாதிக்கப்படுது. அப்ப டாக்டர் எல்லாம் கன்சல்ட் பண்ணி முடிச்சப்புறம் அங்க இருக்கிற ஒரு லேடி டாக்டர் வந்துட்டு அவருக்கான டயட் வந்துட்டு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க, என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன உடற்பயிற்சிகள் எல்லாம் செய்யணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அம்பேத்கரோட முதுமையில சப்போர்ட்டா இருக்கிறதுக்காகவும் அவரோட ஹெல்த் கவனிச்சுக்கிறதுக்காகவும் அந்த டாக்டரும் அம்பேத்கரும் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்தியால சட்டத்தை இயற்றுவதுக்காக சட்ட அமைச்சரா அம்பேத்கரை வந்து தேர்வு பண்றாங்க. அவரு வந்து இந்தியாவுக்கான புது சட்டங்களை வந்துட்டு எழுத ஆரம்பிக்கிறாரு. இந்த நிலைமையில வந்துட்டு காந்திஜி வந்து சுட்டுக் கொல்லப்பட்டாருங்கிற செய்தி வந்துட்டு அம்பேத்கரோட காதுக்கு எட்டும் போது அவர் ரொம்பவே வருத்தப்படுறாரு. அவர் சட்ட திட்டங்கள் எல்லாம் எழுதி முடிச்சோடனே பிரசிடென்ட் முன்னாடி அவரோட சட்டத்தோட முன் வரைவை வந்துட்டு சமர்ப்பிக்கிறாரு. இந்த சட்டங்கள்ல ஹிந்து கோட்பில்னு ஒண்ணு வந்துட்டு அம்பேத்கர் வந்து கொண்டு வருவாரு. இதை எதிர்த்து பிராமணர்கள் அப்புறம் ஹிந்துக்கள் எல்லாருமே போராடுவாங்க.
அவங்களோட போராட்டத்தினால ஹிந்து கோட் பில் வந்து ரத்து செய்யப்படும். ஹிந்து கோட் பில் வந்து ரத்து செய்யப்பட்ட விஷயம் வந்து அம்பேத்கருக்கு தெரிஞ்ச உடனே அவருக்கு வந்து கோபம் வந்து அவரோட பதவியை வந்து ராஜினாமா பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து புத்த மதத்துக்கு மாறலாம்ங்கிற முடிவுக்கு வராரு. ஏன்னா அங்கதான் அஹிம்சை தீண்டாமை எதுவுமே இல்லை, அங்கதான் என்னோட மக்களுக்கான ஒரு நியாயம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவர் புத்த மதத்துக்கு மாறுறாரு. அப்ப அந்த மாநாட்டுல வந்து அம்பேத்கர் சொல்றாரு, என்னோட கொள்கையை ஏற்று என் கூட மதம் மாறுறவங்க இப்ப நான் சொல்றபடி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நிறைய மக்கள் வந்துட்டு புத்த மதத்துக்கிட்டு மாறுறாங்க. இதோட இந்த அம்பேத்கர் படம் வந்துட்டு முடியுது. மேலும் இந்த படத்துக்கு நேஷனல் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் இன் இங்கிலீஷ், நேஷனல் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஆக்டர், இன்னும் நிறைய அவார்டுகள் இந்த படத்துக்கு வந்துட்டு கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் அம்பேத்கர் மூவி. இந்த படத்தை நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சேன்னா, இன்னைக்கு சில பேர்லாம் சொல்றாங்க இங்க தீண்டாமை எல்லாம் இல்லை, அவங்க தான் இன்னைக்கு நம்மளை ரூல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்ற சில பேர் பேசுவாங்க. இல்லையா, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த அளவுக்காவது முன்னேறி இருக்காங்கிறத வந்துட்டு சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் மெயினாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன்.